அனைவருக்கும் வணக்கம். தனக்கு வரம் கொடுத்த சிவனின் தலையிலேயே கையை வைத்தவன் பஸ்மாசுரன். நான் எனும் அகந்தையால் அவன் அடியோடு அழிந்தான். நான் எனும் ஆணவம், கர்வம், திமிர் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பிறரால் வெறுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், இறுதியில் அழிக்கப்படுவார்கள். அதை பற்றிய ஒரு 5 நிமிட கதைக்கு வாங்க போகலாம். ஒரு ஊர்ல சாரதாங்கிற பெயர்ல ஒரு நடன ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க மிகவும் கைத்தேர்ந்த ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர். அவங்க அந்த ஊர்லயே ரொம்ப திறமைசாலியான பெண்மணி. நாட்டியாலயா அப்படிங்கிற பேர்ல அவங்க பரதநாட்டிய பள்ளி வச்சு நடத்திட்டு வந்தாங்க. தன்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான நடன பயிற்சி கொடுப்பாங்க. அவங்க நடன பள்ளியில் பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட மாணவ மாணவிகள் எல்லோரும் மிகவும் சிறப்பான நடன கலைஞர்களாய் விளங்கினாங்க. ஒரு தடவை அந்த ஊரில் இருக்கிற பணக்காரருடைய மகள் சாரதா கிட்ட நடனம் கற்றுக்க வந்தாங்க. ரொம்ப அழகாக அந்த பொண்ணு நடனம் கற்றுக்கிட்டு பரதநாட்டியத்தில் சிறப்பான மாணவி ஆயிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு சலங்க பூஜை நடந்து முடியுது. தன் ஆசிரியர் சாரதா கிட்ட இருந்து எல்லா நடன நுணுக்கத்தையும் ஒன்று விடாமல் கற்றுக்கிட்டா அந்த பணக்கார பொண்ணு. எல்லாம் கற்று முடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு நான் என்னும் அகந்தை வந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் அந்த ஊரில் சாரதா மட்டும்தான் சிறந்த நடன ஆசிரியராக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இணையாக இந்த பொண்ணும் வளர்ந்துட்டதால அவள் மனசில் தான் ஒரு பெரிய சாதனையாளராக கற்பனை பண்ணிக்கிட்டான். தன்னை விட்டா இனி இந்த ஊர்ல திறமைசாலி யாருமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நான்கிற அகங்காரம் அந்த பொண்ணு மனசுல பலமா வந்து உக்காந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணு தனக்கு நடனம் சொல்லி கொடுத்த சாரதா ஆசிரியர்கிட்ட போய் பேசுறா. மேடம், இனி இந்த நாட்டியாலயா நடன பள்ளியை என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி உங்களால இந்த நடன பள்ளியை நல்லா ஏத்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இது 30 வருஷமா நான் நடனம் கத்து கொடுக்கற என்னுடைய கோவில் மாதிரிமா, இதை நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. மேடம், ஒரே ஊர்ல 2 சரிசமமான திறமைசாலிகள் இருக்கவே கூடாது, அதனாலதான் சொல்றேன், இந்த ஊரை விட்டு நீங்க போயிடுங்க, நான் இந்த பள்ளியை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவி சொன்னதும் சாரதாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சாரதா இந்த விஷயத்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி ஊரை கூட்டுறாங்க. அப்ப அந்த தான்கிற அகங்காரம் பிடிச்ச மாணவி அங்க வர்றா. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க, ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரே ஊரில் 2 திறமைசாலிகள் இருக்கக்கூடாது. நாட்டியாலயா பள்ளியை நான் எடுத்துக்கிறேன், வேணும்னா ஒன்று செய்யுங்க, எனக்கும் என் ஆசிரியர் சாரதாவுக்கும் ஒரு நாள் நடன போட்டி வைங்க, 2 பேரில் யார் நல்லா பரதநாட்டியம் ஆடுறோமோ அவங்க தான் இந்த நாட்டியாலயா பள்ளிக்கு உரிமை கொண்டாடணும் அப்படின்னு அந்த பணக்கார மாணவி சொல்ல ஊர்க்காரங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போது சாரதா தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க, நான் அந்த மாணவிக்கு எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டியத்தில் இருக்கிற எல்லா அம்சமும் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போது 2 பேருக்கும் போட்டி வச்சா நான் என்ன செய்யறது, எனக்கோ வயசாயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு இணையாக இப்போ என்னால் ஆட முடியுமான்னு தெரியல அப்படின்னு அழறாங்க. அப்போ அவர் தன் மனைவி சாரதா கிட்ட சொல்கிறாரு, சாரதா கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதே மாதிரி செய், அந்த பெண்ணை பிடிச்சிருக்கிற நான் என்னும் அகங்காரம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன்னுடைய அலங்காரத்தை வித்தியாசமாக மாற்று, உன் மாணவியின் அகங்காரம் தானாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொன்னபடியே தன்னை அழகாக அலங்கரிச்சுக்கிட்டு பரதநாட்டிய உடையை அணிஞ்சுக்கிட்டு நடன போட்டிக்கு போகிறாங்க. அங்கே வந்த மாணவி தன் நடன குரு சாரதா வித்தியாசமாக அணிகலன்கள் அணிந்திருப்பதை பார்க்குறான். சாரதாவை பார்த்து அவளுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. என்ன மேடம், என் கூட போட்டி போட போகிற பயத்தில் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, காலில் அணிய வேண்டிய சலங்கையை நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, தலையில் அணிய வேண்டிய நெத்தி சுட்டிகளை காலில் அணிஞ்சிருக்கீங்க. அந்த மாணவி சாரதாவை பார்த்து இப்படி கேட்குறான். சாரதா மேடம் சிரிச்சுக்கிட்டே, என் அன்பு மாணவியே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்னு ஏற்கனவே தெரியும், அதான் பரதநாட்டியத்தின் முக்கிய அம்சமான ஒரு வித்தையை மட்டும் உனக்கு கடைசி வரைக்கும் நான் கற்றுத்தரல, அந்த வித்தையை பிரயோகிக்கணும்னா அணிகலன்களை இப்படித்தான் மாற்றி அணியணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த அகங்காரம் பிடிச்ச மாணவிக்கு பயம் வந்துடுது. ஆஹா, சாரதா மேடம் எனக்கு எல்லா பரதநாட்டிய வித்தையையும் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சித்தானே நான் போட்டிக்கு தயாரானே, இப்போ போட்டியில் தோத்துட்டா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. உடனே சாரதா கிட்ட, ஐயையோ, இப்போ நான் என்ன செய்யறது மேடம், என்னை மன்னிச்சிடுங்க மேடம், இந்த போட்டியை நிறுத்துங்க,
இனிமே எப்பவும் உங்ககிட்ட நான் போட்டி போட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. அந்த ஊர்ல இந்த கர்வம் பிடிச்ச பெண்ணை அன்றிலிருந்து யாரும் மதிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையால அந்த பெண்ணுடைய மானம்தான் போச்சு. பழையபடி அந்த நாட்டியாலயா பள்ளியை சாரதாவே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ற அகங்காரம் தலைக்கணத்தை கூட்டும். அந்த தலைக்கணமானது தன் குணத்தை இழக்க வைக்கும். தன் குணத்தை இழக்கும் போது அது அவர்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். பணிவாய் வாழ்ந்திடுவோம், கனிவாய் வாழ்ந்திடுவோம், பல்லாண்டு வாழ்ந்திடுவோம், கொண்டாடி வாழ்ந்திடுவோம் அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொளியை இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொளியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.